2006ல ஒரு காலேஜ் படிக்கிற பையன் திருச்சி திருவர்மூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட காலேஜுக்கு போக ஒரு நாளைக்கு 5 ரூபா செலவாகிறத மிச்சம் பிடிக்கிறதுக்காக மூச்சரைக்க முக்கால் மணி நேரம் நடந்தே போய் நடந்தே வருவாரோ. 5 ரூபாயை மிச்சம் பிடிச்சி என்னங்க பண்ண போறாரு? இது மட்டும் இல்ல, காலேஜ் முடிச்சதும் மதியானம் 3 மணிக்கு மளிகை கடைக்கு போய் அங்க இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 50 ரூபா கொடுப்பாங்க. இதுக்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு. இதே மாதிரி வர்ற வழியில யார் யாரெல்லாமோ குடிச்சிட்டு போட்டு வச்சிருக்க சாராய பாட்டில எடுத்துக்கொண்டு போய் பழைய கடையில கொடுத்து அப்படி இப்படின்னு 10-20 ரூபா சேர்த்து வச்சுட்டே இருக்காரு. இதுக்காக காசுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிக்கிறாரு, எதுவும் ஆடம்பரமான பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய தன்னோட படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் இப்படிலாம் சேமிக்கிறார். இன்னைக்கு இதை விட அதிகமான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உள்ளுர்து நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து திருச்சிக்கு வரும்போது ஃப்ளைட்ல ஆகாயத்துல இருந்து எந்த பகுதியில மூச்சரைக்கு நடந்து வந்தாரோ அந்த பகுதியை வானத்துல இருந்து பார்க்கும்போது அவரோட மனநிலை என்னென்னலாம் யோசிச்சிருக்கும், எத்தனை வாழ்க்கை போராட்டங்களை சந்திச்சிருப்பாரு அப்படின்ற கதையை சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு பிரமிக்கிற அளவுக்கு இருக்க போற ஒரு வாழ்க்கை போராட்ட கதையை தான் இன்னைக்கு நம்ம தேனீர் இடைவேளையின் உள்ளுர்து நிகழ்ச்சியில பார்க்க போறோம். தன்னோட 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் ஒரு பையன் என்ன கற்றுக்கிறானோ என்னென்னலாம் படிக்கிறானோ அதுதான் அவனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்றதுல தெளிவாக இருந்ததால தான் தன்னோட வயிற்று பசிக்கு மளிகை கடைக்கும் கனவு பசிக்கு படிப்பையும் மாற்றி மாற்றி சுமந்துருக்காருங்க. ஒரு கட்டத்தில் இவரோட அப்பா இறந்ததும் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த அதே வேலையை நம்மளும் பார்க்க ஆரம்பிப்போம்னு வாரத்தில் 4 நாள் படிப்புக்கும் 2 நாள் காய்கறிகள் விற்கவும் ஆரம்பிக்கிறார். ஃபேஸ்புக் நண்பர் கொடுத்த காசை வச்சு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் காய்கறிகள்லாம் வாங்கி அப்பா எந்த மார்க்கெட்ல காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ரோட்டு மேல ஒரு கடை போட்டு வித்தாரோ அதே இடத்துல ஒரு PhD படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பையனும் அதே இடத்துல உட்கார்ந்து விற்கும் போது இவருக்கு அழுகையும் மனசு நொந்து போய் ஒரு விஷயம் சொல்றாருங்க. என் அப்பா நான் கஷ்டப்பட்ட மாதிரியே என் மகனும் கஷ்டப்படக்கூடாது, இதே இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பார்ல, ஆனா நான் இப்போ அதே இடத்துல நிக்கிறனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே நொந்து போயிட்டார். ஆனாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை, இதெல்லாம் சமாளிச்சு ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வயிறு பசியும் அரிக்குது, படிப்பும் பாதுல நிக்குது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை நான் சமாளிக்கணும்னு வெறி பிடிச்ச மாதிரி எல்லா மக்களோட கவனமும் இவர் விற்கிற காய்கறி மேலதான் விழணும் அப்படின்னு நினைச்சு தொண்டை தண்ணி வத்தி தொண்டையிலிருந்து ரத்தம் நுரையீரலுக்கு போய் இருமல் வர்ற அளவுக்கு கத்தி கத்தி தன்னோட காய்கறியை விற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்தையில மத்தவங்க வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் விட இவரோட காய்கறி இவர் வச்சிருக்க காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்ததால எல்லா மக்களோட கவனமும் இவர் விற்கிற காய்கறி மேல பட்டு நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல 30 ரூபா லாபம் கிடைச்சிச்சு, அப்புறம் 50 ரூபா லாபம் கிடைச்சிச்சு, 100 ரூபா லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு 1000 ரூபா லாபம் கிடைக்கிற அளவுக்கு காய்கறிகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட பையில பாக்கெட்ல 4000 ரூபாய் இருந்தாலும் அந்த காசை எடுத்து செலவு பண்ணுனா ஒரு நாளைக்கான சேமிப்பு குறைஞ்சிரும்னு சாப்பிடாம பக்கத்துல பழக்கடையெல்லாம் இருக்கும்ல அந்த பழக்கடையில போய் அழுகின பழங்களை சாப்பிட்டுட்டு அது மூலமா தன்னோட பசியை ஆத்திக்கிட்டு அதுவுமே சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு 5 ரூபா 10 ரூபாய்னு அந்த கடைக்கு கொடுத்துட்டு தான் வருவாராம். இது மாதிரி இவரோட வாழ்க்கையில படு மோசமான ஒரு நாள் இருந்திருக்குங்க. அதையுமே இவரு இதெல்லாம் எனக்கு சாதாரணம் தான், ஆனா மத்தவங்க தான் என்னை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு நாள் திருச்சி காந்தி மார்க்கெட்ல காய்கறிகள் 4 மணிக்கு காலையில 4 மணிக்கே போய் மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு லாரியில தூக்கி போட்டுட்டு காலேஜுக்கு போய் படிச்சுட்டு சாயங்காலமா சந்தைக்கு வந்து அந்த காய்கறிகள்லாம் விற்கும் போது சரியான பெரிய மழை, அந்த மழை தண்ணியில இவரோட காய்கறிகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போதான். மத்தவங்க அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே வந்து வியாபாரிகள் எல்லாருமே வியாபாரிகள் அவங்க காய்கறிகளை எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவரு அன்றாடம் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சுதான் தன்னோட வயிற்று பொழப்ப பார்த்தவர். இவரோட காய்கறிகள் எல்லாமே மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது, மழை பெய்யும் போது அழுக போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த சம்பவத்தை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது அப்படின்னு சொல்றாருங்க. அந்த நேரத்துல பக்கத்துல கடை வச்சிருக்க கூடிய ஒருத்தர் தான் உதவி பண்ணி அடுத்த நாள் கடை போடுறதுக்கு உதவி பண்ணாராங்க.
தான் பிள்ளைங்களோட படிப்பு செலவெல்லாம் அத்தியாவசியம் இல்லாததை நினைக்கக்கூடிய அளவு வசதி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, சரி இனிமே நம்மளே தான் வேலை பார்க்கணும்னு அரசு பள்ளியில் படித்தாலும் தன்னோட கல்லூரி படிப்பையும் முடித்து பிஎஸ்சிலிருந்து பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு படித்து இரத்த கண்ணீர்னு சொல்லக்கூடிய அத்தனை சோதனைகளையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஹைதராபாத்தில் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவங்களோட வாழ்க்கை போராட கதை தான் இது. நமக்கெல்லாம் தீபாவளின்னு சொன்னதும் புது ட்ரெஸ்ஸு லீவு தாங்க ஞாபகம் வரும். ஆனால் இந்த மளிகை கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தீபாவளினா முந்தின நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் வியாபாரம் மும்முரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பையனும் 12வது முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அந்த மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கலையா, அப்போதைக்கு இந்த தீபாவளி சமயத்தில் அங்கே இங்கே நாளும் தெரிஞ்சு வேலை பார்த்ததுக்காக மளிகை கடைக்கு மாவு மூட்டையில் வந்திருக்கக்கூடிய ஃப்ரீ டிஷர்ட்டையும் ஒரு ட்ரௌசரையும் அது மேலே வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளத்தை அது மேலே வச்சு தன்னோட முதலாளி தீபாவளி பரிசாக தன்னை கொடுக்கும்போது தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் அந்த நேரத்தில் நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்படியே பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்தாலுமே போதும்னு ஒரு துளி அளவு கூட நினப்பு இல்லாமல், ஏன்னா அப்பா படுற கஷ்டத்தை தன்னோட கண்ணு முன்னாடியே பார்த்து வளர்ந்தவருக்கு இந்த சூழ்நிலையை தாண்டி வந்துடணும், அட்லீஸ்ட் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்காவது நம்ம வளரணும்னு ஒவ்வொரு நாளும் மளிகை கடைக்கும் சரக்கு பாட்டில் வித்தும் தான் படிச்சிருக்காரு. இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்ஃபில் படிக்கிறதுக்காக திண்டுக்கல் சாலிகிராமம் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செலவுக்காக இவரே பார்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் செலவுக்காக வீட்டில் காசு கேட்கும்போது அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லாமல் தன்னோட பையன் படிப்பு செலவுக்காக அவங்க போட்டிருந்த தாலியை அடகு வச்சு அது மூலமாக கிடச்ச காசை வச்சு தான் பையனுக்கு அனுப்புவாங்களாம். இந்த விஷயம் இந்த பையனுக்கு தெரிய வரும்போது, அதாவது பாலசுப்ரமணியம் தெரிய வரும்போது, அட போடா அதை அடகு வச்சிட்டேன் அப்படின்னு சாதாரணமாக தான் பையனோட மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். பொதுவாகவே எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் தன்னோட தாலியை அடகு வச்சு வித்தோ அது மூலமாக கிடைக்கிற காசை தான் பிள்ளையோட படிப்புக்கு பயன்படுத்தும் போது அதை ஒரு பெருசாகவே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளை படிக்கிறான், ஒரு பெரிய ஆளாக வந்துடுவான், நம்மளை மாதிரி நாளைக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எதுனாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. எம்ஃபில் முடித்த சமயத்தில் இருக்க படிப்பை வச்சு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போகலான்னு இவர் சேர்ந்த சமயத்திலேயே எப்படியாவது பிஹெச்டி முடிச்சிடணும் அப்படின்னு இவரோட மனசு போராடுதுங்க. பிஹெச்டி சேர்ந்துட்டாரு. ஆனால் 2017 இவரோட அப்பா இறந்துட்டாங்க. இந்த சமயத்தில் இவங்க அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு கையில் காசே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அம்மா இந்த பையனை பார்க்குறாங்களாம், இவங்க அம்மாவை பார்க்குறாங்களாம். என்ன பண்ணுறதுனே தெரியல, அழுக தான் சார் வருது அப்படின்னு நம்ம தேனீர் இடைவேளையோட பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் அவங்க நேரடியாக வந்தப்போ சொன்னதை கேட்கும் போதெல்லாம் ரொம்பவே மெய்சிலிர்த்த தருணங்க. கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அப்பாவோட அடக்கத்தை முடிச்சிட்டாங்க. இதுக்கும் மேலே நான் படிக்க போனால் வீட்டுக்கு யார் சோறு போடுவான்னு ஒரு மனநிலை. தன்னோட வாழ்க்கையில் தான் அனுபவித்த வயிற்று பசியை எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு ஜான் வயிற்று பசி நம்மளை திருட சொல்லும், கொலை பண்ண சொல்லும், கொல்ல பண்ண சொல்லும். ஆனால் இது எல்லாமே பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் இப்போது இவரோட படிப்பு பிஹெச்டியில் சேர்ந்துட்டார். இது ஒரு பிஹெச்டி படிப்பு அப்படின்றது ஒரு வழிபாதை மாதிரி, முன்னாடி போனால் பின்னாடி வர முடியாது. சரி, இந்த படிப்பை இருக்கிற படிப்பை வச்சு ஒரு வேலைக்கு போய் சேருவோம் அப்படின்னு சேர்ந்தாலுமே எம்ஃபில் முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் கேப்பில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. சார் பிஹெச்டி பண்ணேன் சார் சொல்லுவோம். அப்புறம் ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு, அதனால் இந்த படிப்பை விடவும் முடியாது, படிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசும் இல்லையேன்னு நேராக இவர் பிஹெச்டி பண்ணக்கூடிய கைடுக்கிட்ட போய், மேடம் எனக்கு வீட்டிலேருந்து இந்த ரிசர்ச் லேபுக்கு வர்றது கூட என் கையில் காசு கிடையாது, அதனால் நான் பிஹெச்டியை விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த பாலா மேலே வச்சிருந்த நம்பிக்கையால், இல்லை நாங்கள் டீச்சர்ஸாக சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஓ மேலே நம்பிக்கை இருக்குது, படிப்பை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி இந்த பையனை ரொம்பவே ஊக்கம் கொடுத்தாங்களாம். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். ஜெயிச்சிரோமா தோத்துருவோமா, இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு நிறைய பேர் பாதியிலேயே விட்டவங்க கூட இருப்பாங்க. ஆனால் இவருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதோட முடிவு டூவா டையா, ஜெயிப்புமா தோற்றுமா அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும்னு ரிசர்ச் சென்டரில் இருந்தே தன்னோட வீட்டுக்கே போகாமல், வீட்டுக்கு போனால் பஸ்ஸுக்கு செலவாகும், அந்த காசு கூட கஷ்டப்பட்ட சூழ்நிலை, பஸ்ஸுக்கு செலவாகும்னு ரிசர்ச் சென்டர்லேயே படுத்து தூங்கி வாரத்தில் 4 நாள் படிப்புக்கும் 2 நாள் மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் வியாபாரம்லாம் பார்க்குறதுக்காகவும் செலவு பண்ணி கடைசியாக 2021 டாக்டர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முனைவர் பட்டத்தை வாங்கும்போது தான் பெருமூச்சு விட்டு நான் பட்ட கஷ்டம் வீண் போகலடா அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு இவர் ஊருக்கு போகும்போது மற்றவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இவரை பார்த்து படித்தா நல்லா வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு
இன்னைக்கு வளர்ந்துட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக தான் ரிசர்ச் சயின்டிஸ்ட் திரு பாலசுப்ரமணியம் இருக்கிறது. எனக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து 2009 வரைக்கும் ஒரு 5 ரூபாயை மிச்சம் பிடிக்கிறதுக்காக மூச்சரைக்க விக்கு விக்கு நடந்து போனார் இல்லையா. இன்னைக்கு அந்த தொலைவை வானத்தில் ஹைதராபாத்லேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டில் வரும்போது ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவரோட கண்ணிலிருந்து கண்ணீர் தண்ணி கொட்டுச்சான். இப்படி சொல்லி தான் அவரோட வாழ்க்கை போராட்ட கதையை முடிக்கிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பணம் ஒன்றும் பெரிய செல்வம் இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு என்றைக்குமே அழியா செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியை பெற்று அந்த கல்விக்காக தான் பணத்தை மதிச்சு உள்ளத்தில் உறுதியோட போராடி இன்னைக்கு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக வளர்ந்துருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவங்களோட வாழ்க்கை போராட்ட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமாக தான் இருக்கும். இந்த பாடமும் தூண்டுதலும் என்னையாலாம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நினைக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்களுக்கு உள்ளுறுதியை தூண்டும் என்பதுடன் இதே மாதிரி உள்ளத்தில் உறுதியோடு போராடி வெற்றி பெற்ற இன்னொருத்தரை பற்றி அடுத்த தேனீர் இடைவேளையின் உள்ளுறுதி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.